தமிழகத்தை நெருங்கும் ஃபிங்கல் புயல் சென்னை அருகே கரையை கடக்கும் என்று கணிப்பு. சென்னையை தாக்க இருக்கும் கனமழை. இது சதுரங்க மீடியா வழங்கும் ஸ்பாட்லைட். ஃபெங்கல் புயல் வங்கக்கடலில் உருவாகி சுமார் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இந்த புயலானது இன்று இரவு சுமார் 9-10 மணி அளவில் புயலாக உருப்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயலானது வரும் 30ஆம் தேதி வரை நீடிக்கும் எனவும் 30ஆம் தேதி கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இந்த புயல் பரங்கி சென்னை அருகே கரையை கடக்கும் என்று கூறப்படுகிறது. இது இருந்த போதிலும் புயலானது கரையை நெருங்க நெருங்க வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. தனியார் வானிலை ஆய்வாளரான தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் அவர்கள் வரும் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் சென்னையில கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் உருவான ஃபெங்கல் புயல் 30ஆம் தேதி அன்று சென்னை அருகே கரையை கடக்கும் என்றும் கூறியுள்ளார். நேற்று தமிழக அரசு மழைக்கு முன் ஏற்பாடுகளை அனைத்தும் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார். மேலும் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மாவட்ட கலெக்டர்களிடமும் கலந்தாய்வு நடத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினார். கனமழை என்ற எச்சரிக்கையை அடுத்து மக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கிறார்கள். அரசும் அவர்கள் தரப்பில் அனைத்து முன்னேற்பாடுகளையும் துரிதமாக செய்து வருகிறது. இன்னும் இதே மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல்ல இருக்க ஷார்ட்ஸையும் வீடியோக்களையும் பாருங்க. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய ஸ்பாட்லைட்.